ஏன்பா, உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா? இது நல்ல கதையா இருக்கேப்பா. இப்படின்னு சொல்ற மாதிரிதான் சைனா தைவான் விவகாரத்துல சைனா பண்ற வேலை வந்து இருக்குங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் வந்ததுக்கு அப்புறம் சைனாவை எதிர்க்கிறதுக்கு நம்ம நிறைய பொருளாதார தடைகளை சீனா மீது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய ஆப்ஸ் பேன் பண்றதுல இருந்து எக்கச்சக்கமான சாங்ஷன்ஸ் வந்து நம்ம சைனா மீது இந்தியா வந்து விதிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ சைனா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது தப்பு, இந்திய சீனா எல்லை பிரச்சனை வந்து நம்ம வர்த்தகத்து கூட கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லை பிரச்சனை அது ஒரு பக்கம் இருந்தா கூட, நீங்க இந்த மாதிரி பொருளாதார தடைகள்லாம் வந்து விதிக்கிறது வந்து உலக வர்த்தக அமைப்பான World Trade Organization-ஓட ரூல்ஸே வந்து மீறுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய்க்கிளிய பேசினாங்க. ஆனா அப்பேற்பட்ட சைனாவே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தைவான் மேல எக்கச்சக்கமான சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 நிறுவனங்கள், தைவான் நிறுவனங்கள் மீது எகனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தைவான்ல இருந்து சீனாவுக்கு இறக்குமதி பண்ற ஒரு சில பொருட்கள், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆன தேயிலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலர் பழங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து தடை வந்து விதிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? சைனாவுக்கும் தைவானுக்கும் பிரச்சனை வந்து ஓரளவு அப்பப்ப வெடிச்சிட்டு தான் வந்து இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பதற்றம் மாறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ரஷ்யா மேல மேற்கத்திய நாடுகள் அதிகமான பொருளாதார தடைகள் வந்து விதிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப இன்னொரு பக்கம் சைனா தைவான் பிரச்சனையும் இந்த அளவுக்கு வந்து வெடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்கலாம். இதுக்கான மெயின் ரீசனே அமெரிக்காவோட ஹவுஸ் ஸ்பீக்கரான நான்சி பெலோசி அவர்களோட தைவான் பயணம் தான். ஏன்னா சைனா வந்து முதலையே எவ்வளவோ கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, நீங்க வந்து போக கூடாது, நீங்க நெருப்போட விளையாடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து எச்சரிக்கை பண்ணி பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் வந்து யூஎஸ் வந்து கேட்கற மாதிரி இல்லை. எப்படியோ யூஎஸோட ஹவுஸ் ஸ்பீக்கரான நான்சி பெலோசி அவர்கள் வந்து வெற்றிகரமா தைவானுக்கு பயணம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம அங்க போய் நாங்க என்னைக்குமே தைவானோட சுதந்திரத்துக்கு துணை நிற்போம், என்னைக்குமே தைவான் கூட அமெரிக்கா இருக்கும் அப்படின்றத உணர்த்துறதுக்காண்டிதான் இந்த பயணம். என்னைக்குமே அமெரிக்கா தைவான் கூட துணை நிற்கும், ஜனநாயகத்து கூட துணை நிற்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வசனங்கள் வந்து பேசியிருக்காங்க. சோ அங்க போய் நான்சி பெலோசி அவர்கள் தைவானோட பிரசிடென்ட் வந்து மீட் பண்ணி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இணக்கமா வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தைவான் மக்கள் வந்து நான்சி பெலோசி அவர்களோட விசிட்டை வந்து ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து பயங்கரமா வந்து கொண்டாடி ரொம்பவே சிறப்பா வந்து அவங்க வந்து வரவேற்றிருக்காங்க. சோ இதுதான் சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பேத்துற மாதிரி வந்து ஆயிடுச்சு. சோ அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி, லாஸ்ட் 25 இயர்ஸ் யுஎஸோட டாப் டிப்ளமேட் வந்து தைவானுக்கு பயணம் வந்ததே இல்லை. யுஎஸோட ஹவுஸ் ஸ்பீக்கர் அப்படின்றது அமெரிக்கால ரொம்பவே ஒரு முக்கியமான டிப்ளமேட், அவங்க வந்து தைவானுக்கு வந்தது ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. இதனாலதான் வந்து சைனா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. சோ அததான் வந்து வேற வேற விதமா வந்து வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணும், அமெரிக்கா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்? மத்த நாடு மாதிரிதானே வந்து அமெரிக்கா, அமெரிக்கா வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அது உலகத்திலே ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆப் ஆன குக்கு எஃப்எம்ல அமெரிக்கன் இன்வேஷன் அப்படின்ற ஒரு ஆடியோ புக்கே வந்துருக்குங்க. இந்த ஆடியோ புக்ல வந்து அமெரிக்கா அந்தந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாங்க, இவ்வளவு தூரம் வந்து அமெரிக்கா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணி எந்தெந்த நாட்டு மேலாம் வந்து படையெடுத்து போனாங்க, எந்தெந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாங்க, எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் வந்து உதவியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஹிஸ்டரியவே வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேட்டோ அமைப்பு எப்படி உருவாச்சு, நேட்டோல எப்படி வந்து இப்ப இத்தனை நாடுகள் வந்து இணைஞ்சிருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலா ஆடியோ புக்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ புக்ஸ் வந்து கேட்கும் போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு புக்ஸ் படிக்கும் போது அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காது, தூக்கம் வந்துடும். ஆனா இந்த ஆடியோ புக்ஸ் வந்து கேட்கும் போது இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம மனசுல பதிகிற மாதிரி இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பஸ்ல வந்து போய்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு டிராவல்ல வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் வந்து கேட்கும் போது நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அமெரிக்கன் இன்வேஷன் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ், கிட்டத்தட்ட 5000 ஆடியோ புக்ஸ் அளவுக்கு இந்த குக்கு எஃப்எம்ல வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இந்தியா ரஷ்யாவோட உறவுகள், எல்லா விஷயமே இந்த ஆடியோ புக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஆடியோ புக்ஸ் வந்து நானும் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்க குக்கு எஃப்எம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கான ஸ்பெஷல் கோட் IM200 அப்படின்ற கோட வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து 50% ஆஃபர் வந்து கிடைக்குங்க. சோ அதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோடை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்கோங்க. சைனா தைவானை ராணுவ ரீதியா அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொருளாதார ரீதியா தைவானுக்கு பல குடைச்சலை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி நிறைய பொருளாதார தடைகளை வந்து வச்சிருக்காங்க. தேயிலையில இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய தைவான் கிட்ட இருந்து சைனா வந்து இம்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது மேலாம் வந்து சைனா தைவான் மேல சாங்ஷன்ஸ் வந்து விதிச்சிருக்காங்க. இது வந்து தைவானுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு. சோ இதுதான் வந்து சைனா வந்து நம்ம சொல்றது, நம்ம எக்கனாமிக்ஸ்
சாங்ஷன்ஸ் வந்து விதிக்கும் போது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமா, நீங்க பண்றது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்ப சைனாவே என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. இதை தான் வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து சொன்னேன், உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு சொல்லிட்டு. இந்த நான்சி பெலோசி அவர்களோட விசிட்டுக்கு அப்புறம் சைனா வந்து ரொம்பவே தைவான் மேல கோபத்துல இருக்குன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து அங்க நின்று பேசிட்டு இருக்கும் போதே 25 ஃபைட்டர் ஜெட்ஸ் அளவுக்கு வந்து தைவானோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து போயிருக்கு. எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து சைனா பண்ணிட்டே வந்திருக்காங்க. தைவானும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசராம நீங்க வந்து எங்களை தொட்டு பாருங்க, நாங்களும் எல்லாத்துக்கும் வந்து ரெடியா தான் வந்திருக்கோம், நாங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றோம்னு சொல்லிட்டு சைனா பண்ற போர் பயிற்சிகள் எல்லாத்துக்குமே வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான்சி பெலோசி அவர்களோட விசிட்டியே ரொம்ப ஆர்வமா வந்து வரவேற்றாங்க. சைனா என்னதான் ஒரு பக்கம் எச்சரிக்கையை கொடுத்துட்டு வந்தா கூட தைவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயமே இல்லாம ரொம்பவே ஒரு ஆர்வமா வந்து வரவேற்றாங்க. சோ சைனா தைவான் பிரச்சனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, அதை பத்தி நான் செப்பரேட்டா வீடியோல வந்து போடுறேன். ஏன்னா சைனா தைவான் எல்லாமே வந்து ஒரே நாடா சைனாவா இருந்ததுதான் 1950 காலகட்டங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தைவான் சைனால இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. சோ இன்னுமே வந்து சைனா அதே நினைப்புல தைவான் எங்களோட நாடு எங்களோட நாடுன்னு சொல்லிட்டு இருக்கு. தைவானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்க தனி நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு நாடுகளுக்கான பிரச்சனையே பெரிய பிரச்சனை, அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.